எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன் தான் நிறைய இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. ரீசெண்டாக நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, நான் ரொம்ப பேச மாட்டேன், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன், ஓப்பனப் ஆக மாட்டேறேன்னு. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஐ டோன்ட் திங்க் ஒரு ஆக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி இருக்க முடியாது. எனக்கு இந்த ஷோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு. எல்லாருமே, எல்லா குக்ஸ், எல்லாம் கோமாலிஸ் எனக்கு அதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க. அதில் நாட் ஜஸ்ட் கோமாலிஸ், குக்ஸ் கூட எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷெரின், விஷா, என்னை அட்லீஸ்ட் என்னை கலாய்ச்சாது என்னை ஓப்பன் அப் பண்ண வச்சுருக்காங்க எல்லாருமே. சிவாங்கி, எவ்ரிபடி, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் இந்த செட். நேத்தி நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் வீட்டில், சும்மா ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ என் தங்கச்சி வந்து என்னை சும்மா கலாய்ச்சா, எப்படிலாம் குக் பண்ணுற, என்னால் முடியவே முடியாது, பாவமாக இருக்கு உன பார்த்தா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அப்படி கிடையாது, இது ஒரு லைஃப் ஸ்கில். அந்த லைஃப் ஸ்கில் என் கெரியருக்கு என்னை க்ளோஸாக எடுத்துகிட்டு போகுதுன்னா, அதில் நத்திங் லைக் இட். இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், இவ்வளோ பாசிட்டிவான ஷோ எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்க முடியாது. ஸோ அதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இவ்வளோ நாள் நான் வந்திருக்கேன். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன், விஷால், எவ்ரிபடி, ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் மை மென்டோ மிஸ்டர் மணிகண்டன் ஷெஃப், அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ், ஆல் ஆஃப் தெம், தேங்க் யூ ஆல் ஸோ மச். இல்லை, மதியம் கூட பிரேக்கில் பேசிகிட்டு இருந்தேன், ஐப்பா நீ எதாவது படம் எதாவது ஸ்டோரி எதாவது கேட்குறியா, அடுத்தடுத்து எதாவது படம் எதாவது பண்ணுறியா அப்படின்ட்டு. ஆனால் கிடையவே கிடையாதுண்ணா, நான் பண்ணலண்ணா. நான் இப்போ வந்து இந்த ஷோ வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுக்காக வீட்டில் மட்டும் சமைக்கிறது மட்டும்தானே, இது ஃபுல்லாக ஷோக்கு சமைச்சு முடிச்சுட்டு நான் இதில் ஒரு நல்ல ஒரு, ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் நான் இவ்வளோ பண்ணேண்ணா, அவன் பேச மாட்டேன் நானே நிறைய இடத்துல சொல்லுவேன், ஆனால் என்கிட்ட அவ்வளோ பேசின மதியம் இந்த ஷோக்காக எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தானே நான் படத்தில் போய் நல்ல ஒரு இதில் நிற்கிறேன். கதைக்க ஆரம்பிங்க, நீங்கள் வைன் காலர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஹீரோ நாலு படத்தில் சைன் ஆகும். இதே மாதிரி எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை வைல்ட் கார்டு வரும்போது போடுங்க, ஃபைனல்ஸ் வின் பண்ணுவீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ, ஸ்டே பிளஸ், தேங்க் யூ. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீங் லைக் அ குக்கர், ஒரு ஃபேமஸ் ஆள் சொல்லியிருக்கார், வாழ்க்கையில் நம்ம குக்கர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. தலை மேலே அவ்வளோ ப்ரெஷர், கீழே ஃபயர், அப்போ கூட விசில் அடிக்கணும்.